அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததை அடுத்து சர்வதேச சமூகம் பெருமளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருந்து வந்திருக்கின்றது. இது இந்தியாவுன்னு உள்நாட்டு விவகாரம், எனவே இதில் தலையிட முடியாது என்கின்ற நிலைப்பாடு தான் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சமீப காலமாக ஐநாவிலும் சரி, அமெரிக்க ஊடகங்களும் சரி, எதிர்வினையான கருத்துக்கள் வர தொடங்கியிருக்கின்றது. இதை குறித்து இந்தியா கவலைப்பட வேண்டுமா? இதை மாற்றுவதற்கு இந்தியா முயற்சிக்க வேண்டுமா? இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். தற்போது தொடங்கியிருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் 42வது கூட்டத்தில் அதன் தலைவர் மிச்சல் பேச்சலட் காஷ்மீர் சூழ்நிலை வருத்தம் அளிப்பதாகவும், அதை குறித்து இந்தியா பாகிஸ்தான் அரசுகள் அவர்கள் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான முடிவு எட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து என்பது தொடர்ச்சியாக இது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம், இதை இந்தியாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்திலிருந்து சற்று மாறுபட்டிருக்கின்றது. அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக எதிர்மறையான கருத்துக்களை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மக்களில் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. 6000 மேற்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் 3 வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதைதான் அவர்கள் மையமாக வைத்து இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இதையெல்லாம் இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? வருகின்ற செப்டம்பர் 27 நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான்கான் அவர்களும் ஐநா பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக ஐநா செல்லவிருக்கின்றார்கள். அந்த சமயம் என்ன வான நிலைப்பாடை மற்ற நாடுகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பது நாம் ஆர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் என்பது நமது உள்நாட்டு விவகாரம், இதில் உலக நாடுகளின் கருத்தை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும், இது உலகமயமான சூழ்நிலையில் அனைத்து நாடுகளின் வளர்ச்சியும் அனைத்து நாடுகளையும் தாக்கும் என்கின்ற இந்த சூழ்நிலையில், நமது பொருளாதாரம் உலக நாடுகளின் பொருளாதாரத்தோடு ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உலக நாடுகளின் கருத்து இந்தியாவுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. உலக நாடுகள் இந்தியாவை சரியான விதத்தில் பார்ப்பது இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்தியாவின் செயல்பாடுகள் உலக நாடு அளவில் திருப்திகரமாக இருந்ததின் காரணமாக தான் ஜம்மு காஷ்மீர் முடிவுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் ஆதரவு அளித்து வந்தார்கள். அந்த ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்தியா இரண்டு விதமான நடவடிக்கைகளை, முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று உள்நாட்டு நடவடிக்கைகள், மற்றொன்று சர்வதேச அளவில் மற்ற நாடுகளுக்கு இந்தியாவின் நிலைப்பாடை எடுத்து விளக்குவது. இதற்கு பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் முன்னாள் தூதர் அஜய் பிசாரியா போன்றவர்கள் குழுவாக செயல்பட்டு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவின் நிலைப்பாடை எடுத்துரைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக உள்நாட்டில் இந்தியா இதை எப்படி கையாளுகின்றது என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக 3 முன்னாள் முதலமைச்சர்கள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே வரும்பொழுது அவர்களது கருத்து என்னவாக இருக்கும் என்பதை சர்வதேச சமூகம் உற்று நோக்கும். ஏனென்றால் கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனித்தன்மை, சுயாட்சி அனைத்தையும் அவர்கள் கோரினாலும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் அவர்கள் பெரும்பாலும் எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது மாறி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடையே எடுப்பார்களா? அப்படி எடுத்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். மாறுகின்ற பட்சத்தில் அது இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். இந்தியா உள்நாட்டு ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது, ஊரடங்கு உத்தரவு, இவைகளை தளர்த்துகின்ற முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70-90% ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறியிருந்தாலும், 3 முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா மற்றும் மெஹபூபா முஃப்தி இவர்கள் வீட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவது வரைக்கும் முழுமையான இயல்பு நிலை திரும்பியது என்று நாம் கருத முடியாது. அதைதான் சர்வதேச கருத்தாகவும் இருக்கும். காஷ்மீர் மக்கள் இது மாறி இருக்கின்ற சூழ்நிலையை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள்? அவர்கள் இதை வரவேற்கின்றார்களா? தீவிரமான எதிர்வினைகளை ஆற்றுகின்றார்களா என்பதை சர்வதேச சமுதாயம் உற்று நோக்கும். அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர்கள் அவர்களது கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அவர்கள் கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுயாட்சி இதை கோரினாலும் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்து வந்திருக்கின்றார்கள். தற்போது மாறி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களா அல்லது சற்று வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கவிருக்கின்றார்களா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஐநாவில் நடக்கவிருக்கின்ற செயல்பாடுகள், காஷ்மீரில் நடக்கவிருக்கின்ற செயல்பாடுகள், இவை அனைத்தையும் வைத்துதான் சர்வதேச சமுதாயத்தின் கருத்து உருவாக்கம் என்பது இருக்கும். இந்த கருத்து உருவாக்கம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவோடு முழுமையமாக இணைப்பதற்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதை இந்திய அரசு எப்படி கையாளுகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருந்துகள் இந்த ரூஸ்டர் நியூஸுடன்.